காலை நேரம், தொலைபேசியின் சத்தம் கேக்குது. கிச்சன்ல இருந்த மீனா வேக வேகமா வந்து போன் எடுக்கிறா. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மீனா, நீயும் மாப்பிளையும் சேர்ந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அம்மா சொன்னதை கேட்ட மீனா, அட போமா நீ வேற, இது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். காலையிலயே என் மாமியாரும் மாமனாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. திருமணமாகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் இந்த வீட்டுல பேர பிள்ளைங்க சத்தம் கேட்கலன்னு. எனக்கு மட்டும் குழந்தை பறக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? என்னோட கண்ணீருக்கும் வேதனைக்கும் கடவுள் இப்ப வரைக்கும் கொஞ்சம் கூட கருணை காட்டவே இல்லையே அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தத்தோட தன் அம்மா கிட்ட சொல்றா. அதை கேட்ட மீனாவுடைய அம்மாவோ, இங்க பாரு மீனா, எது எது எப்ப நடக்கணுமோ அப்ப அப்பதான் நடக்கும். உனக்கு என்ன கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் ஆகுது, 4 வருஷம் தானே முடிஞ்சிருக்கு. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே நான் என் பேர குழந்தைய தூக்கி கொஞ்சதான் போறேன். கடவுள் மேல பாரத்தை போடு, எல்லாம் நிச்சயமா நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி மீனாவ ஆறுதல் படுத்துறாங்க அம்மா. சரிமா, அவர் ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னபடியே மீனா தொலைபேசிய வைக்கிறா. காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்ச மீனா தன் கணவனுக்கு பிடிக்குமேன்னு மதியத்துக்கு பிரியாணியும் மிளகு கறி வறுவலும் செஞ்சு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறா. காலையில டிஃபனுக்கு தன் கணவனுக்கு பிடிச்ச ரவா கேசரியும் பூரி கிழங்கும் செஞ்சு வைக்கிறா. கணவர் ராஜேஷ் குளிச்சு முடிச்சிட்டு வெளியில வந்ததும், என்னங்க இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு மீனா கேட்டதும் ராஜேஷ், ஆமா ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலிங்க, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கணவர் சொன்னதும் மீனாவின் கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்ட ஆரம்பிச்சது. உடனே தன் கண்களை தொடச்சுக்கிட்டு ஒரு தட்டுல கணவருக்காக ஆசை ஆசையா செஞ்ச கேசரியும் பூரி கிழங்கையும் வச்சு கொண்டு வரா. இந்தாங்க உங்களுக்கு பிடிக்குமேனு இதெல்லாம் செஞ்சேன், இதையாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு மீனா சொல்ல, ராஜேஷோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நான் தான் இன்னைக்கு சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னேன்ல, இதையெல்லாம் நீயே கொட்டிக்கோ, லஞ்ச் பேக் எடுத்து வண்டியில மாட்டுப்போ அப்படின்னு சொன்னதும் மனம் கலங்கியபடியே மீனாவும் கணவனுடைய சாப்பாடு பையை எடுத்து கொண்டு போய் வண்டியில மாட்டுறா. ராஜேஷோ ரொம்ப வேக வேகமா வந்து தன் வண்டியில உட்கார்றான். கணவன் போயிட்டு வரேன்னு சொல்லி தலையாவது அசைக்க மாட்டாரா அப்படின்னு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்த மீனாக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். கணவன் கிளம்புன கையோட மீனாவோ எப்போதும் போல வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டா. ராஜேஷோ ஒரு வங்கியில மேனேஜரா வேலை பாக்குறான். ராஜேஷுடைய நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி அவனை பார்க்கும் போதெல்லாம், என்னப்பா இன்னும் வீட்டுல எதுவும் விசேஷம் இல்லையா, கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுதே, இன்னுமா குழந்தை இல்ல அப்படி இப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கடுமையான மன உளைச்சல்ல இருந்த ராஜேஷ் தன் மனைவி கிட்ட எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிட்டான். ராஜேஷ் எப்போதுமே தன் வங்கிக்கு பக்கத்துல இருக்க ஒரு டீ கடையில போய் சரியா 11 மணிக்கு டீ குடிக்கிறது வழக்கம். அந்த டீ கடைய ஒட்டியே தபால் அலுவலகம் ஒன்னு இருக்கு. ஒரு முதியவர் வாடிக்கையா அந்த தபால் அலுவலகத்துக்கு வந்து மாதம் ஒரு முறை பணம் போட்டுட்டு அப்புறம் ராஜேஷ் வேலை செய்யற வங்கிக்கு போய் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பணமும் செலுத்துவாரு. கிட்டத்தட்ட 2-3 வருடங்களா இத கவனிச்ச ராஜேஷ் அன்னைக்கு டீ கடையில இருந்து டீ குடிச்சுகிட்டு இருக்கும் போது, அட இன்னைக்கு அந்த முதியவர் வர நாளாச்சே, இன்னைக்காவது அவர் மாசம் மாசம் யாருக்குதான் பணம் அனுப்புறாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சபடியே காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நீண்ட நேரமாகியும் அந்த முதியவர் அந்த தபால் அலுவலகத்துக்கு வரவே இல்ல. சரி எப்படி இருந்தாலும் வங்கிக்கு வராம போக மாட்டாரு, அங்க வந்தா அங்க வச்சு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சபடியே வங்கிக்கு போறான். மதிய நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த முதியவர் இன்னும் வரவே இல்ல. அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்த ராஜேஷ்க்கு பசி மெல்ல எட்டி பாக்குது. திறந்து பார்த்தா அவனுக்கு பிடிச்ச பிரியாணியும் மிளகு கறி வறுவலும் இருந்தது. நமக்கு பிடிக்குமேனு மீனா இதெல்லாம் ஆசை ஆசையா செஞ்சு வச்சிருக்கா. காலையில கூட எனக்கு பிடிக்குமேனு கேசரியும் பூரி கிழங்கும் செஞ்சு வச்சிருந்தா, நாம தான் அவ மனச காயப்படுத்திட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற யோசனை அவனுக்குள்ள ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சது. அந்த நேரம் பார்த்து அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முதியவர் வங்கிக்கு வராரு. அவரை பார்த்ததும் ராஜேஷ் ரொம்ப வேக வேகமா போய், ஐயா இங்க வாங்க, யாருக்கு பணம் போடணுமோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். முதியவரோ போன மாசம் கட்டின ரசீதை எடுத்து கொடுத்து, இந்த முகவரிக்கு தான் இந்த 2000 ரூபாயை கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. அந்த முதியவர் கொடுத்த நோட்டுகள் அவர் வேர்வையில நனைஞ்சு போயிருந்தது. அதை பார்த்த ராஜேஷ், இந்த வயதான காலத்துல யாருக்குதான் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அவர்கிட்டயே கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி, ஐயா நான் உன்ன கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, நானும் உங்களை 2-3 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், அங்க இருக்க தபால் அலுவலகத்துக்கு போய் பணம் போட்டுட்டு வரீங்க, அப்புறம் இங்க வங்கிக்கு வந்து இந்த ரசீதை கொடுத்து 2000-3000 பணம் போடுறீங்க, இந்த வயசான காலத்துல இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி யாருக்குதான் பணம் அனுப்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு தயக்கத்தோடவே கேக்குறான். அதுக்கு அந்த முதியவர், தம்பி அது ஒரு முதியோர் இல்லம்,
அந்த இல்லத்துக்கு தான் மாசம் மாசம் என்னால் முடிஞ்ச பணத்தை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ராஜேஷுக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஐயா, நான் கேட்கறேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, இதை நான் உங்ககிட்ட கேட்க கூடாதுதான், ஆனாலும் கேட்கறேன். இப்படி மாசம் மாசம் முதியோர் இல்லத்துக்கு பணம் அனுப்புறீங்களே, அங்க யார் இருக்கா, உங்க மனைவியை போய் அங்க விட்டுருக்கீங்களா என்ன அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதும் அந்த முதியவர் ராஜேஷ ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறாரு. ராஜேஷுக்கோ, நாம தவறா ஏதாவது கேட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு பதற்றம் ஏற்பட்டுச்சு. முதியவரோ கம்பீரமா, நான் இருக்கும்போது என் மனைவிய அங்க கொண்டு போய் விட்டுடுவேனா என்ன அப்படின்னு கேக்குறாரு. ராஜேஷ் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா முதியவர் சொல்றத கேட்க ஆரம்பிச்சான். முதியவரும் சொல்ல ஆரம்பிச்சாரு. தம்பி, கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த முதியோர் இல்லத்துக்கு நான் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். என் மனைவியின் பேர்ல தபால் அலுவலகத்துல கொஞ்சம் பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது போக என் கைகள்ல மீதி எவ்வளவு கிடைக்குதோ அதை அப்படியே இந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுவேன். எனக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என் மனைவி என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா, அவளோட உலகமே நான் தான். எங்களுக்கு குழந்தை குட்டின்னு யாரும் இல்ல, அதுக்காக ஒரு நாளும் நான் வருத்தப்பட்டதும் இல்ல. ஏன்னா என்னோட மனைவி தான் என்னோட ஒரே குழந்தை அப்படின்னு அந்த முதியவர் சொல்லும் போதே ராஜேஷுக்கு ஏதோ ஒண்ணு தன் மனசுல உறுத்த ஆரம்பிச்சது. தம்பி, எங்க திருமணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? அந்த காலத்திலேயே காதல் திருமணம் செஞ்சுகிட்டவங்க தான் நாங்க அப்படின்னு சொல்லும் போதே ராஜேஷுக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே தன்னுடைய இருக்கையின் நுனியில வந்து உட்கார்ந்த ராஜேஷ் ரொம்ப ஆர்வத்தோடு, அந்த காலத்திலேயே காதல் திருமணமா அப்படின்னு கேட்க முதியவரோ சிரிச்சபடி அவர் கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் மனைவி ரொம்ப நல்லா பாடுவா, அவள் மேல எனக்கு காதல் வந்ததே அவ பாட்ட கேட்டுதான். என் மனைவிக்கும் என்ன பிடிச்சிருந்தது. நாங்க ரெண்டு பேரும் காதலிச்ச விஷயம் தெரிஞ்ச என்னோட பெற்றோர்கள் அவளை கடுமையா தாக்கிட்டாங்க. அவ குடும்பத்தையே ஊரை விட்டு துரத்திட்டாங்க. வெளியூருக்கு போய் பிச்சை எடுக்காத குறையா கஷ்டப்பட்டாங்க அவ குடும்பம் அப்படின்னு சொல்லும் போதே அவர் கையில இருந்த துண்டு எடுத்து கண்களை தொடச்சுக்கிறாரு. அப்பதான் ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்துல அவளால பேசவே முடியாம போயிடுச்சு. இது எதுவுமே தெரியாதனா அவங்கள ஊர் ஊரா தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு நாள் அவளும் அவ குடும்பமும் என் கண்கள்ல பட்டாங்க. அப்பதான் என் பெற்றோர் அவங்களுக்கு செஞ்ச கொடுமைகள் என்னன்னு தெரிய வந்தது. எங்க அப்பா வீட்டுல காசு பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்ல, ஆனா என் மனைவி வீட்லயோ 3 வேளை சாப்பாடுக்கே கஷ்டம். அவளுக்கு அப்பா இல்ல, அம்மாவும் தம்பியும் மட்டும்தான். அம்மாவையும் பாத்துக்கிட்டு தம்பியையும் படிக்க வச்சுட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா. நானும் என் வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம என் வீட்டை விட்டே வெளியே. அப்புறம் அவளை திருமணமும் செஞ்சுகிட்டேன். திருமணத்துக்கு பிறகுதான் என் மனைவி மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு அவளுக்கே தெரிய ஆரம்பிச்சது. திருமணமான நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்காக ஒன்னு ஒன்னும் பாத்து பாத்து செய்வா. என் மேல அவ்வளவு பாசம் அவளுக்கு. எங்களுக்கும் வயசாயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. நான் தினம் தினம் வேலைக்கு போனாதான் அந்த நாள் பொழப்பே ஓடும். எனக்கு உடம்புக்கு முடியாம படுத்ததால எனக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கூட கையில காசு இல்ல. என் மனைவி எனக்கு மருந்து மாத்திரை வாங்கணுங்கிறதுக்காக 4 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த பணத்தை வச்சு என்ன காப்பாத்தினான். அப்பதான் முடிவு பண்ண, எனக்காக எதையும் செய்ய துணிஞ்ச அவளுக்காக நாமளும் ஏதாவது செய்யணும்னு யோசிச்சேன். ஒருவேளை அவளுக்கு முன்னாடியே நான் இறந்து போயிட்டேனா அவ கஷ்டப்பட கூடாதுன்னு தான் அவ பேர்ல தபால் அலுவலகத்துல கொஞ்சம் பணமும் கணவர் இல்லாத பெண்களுக்காக இந்த ஆசிரமத்துக்கு கொஞ்சம் பணத்தையும் அனுப்பி வைக்கிறேன். தபால் அலுவலகத்துல நான் போடுற பணம் நான் இறந்த பிறகு என் மனைவி கைக்கு கிடைக்கும்படி செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஆசிரமத்துக்கு பணம் அனுப்புனதும் அது கூடவே ஒரு கடிதத்தையும் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எடுத்து ராஜேஷ் கையில கொடுக்கறாரு. தன் மனசுல ஏதோ ஒரு கலக்கத்தோட ராஜேஷ் அந்த கடிதத்தை பிரிச்சு படிக்கிறான். நானும் என் மனைவியும் நலமாக இருக்கிறோம். இந்த மாதம் என்னால் இயன்ற தொகையை அனுப்பியிருக்கிறேன். அடுத்த மாதமும் இதே போல் என் கடிதமும் பணமும் வரவில்லை என்றால் நான் இறந்து போயிருப்பேன் என்று அர்த்தம். நீங்கள் வந்து என் மனைவியை அழைத்துச் சென்று ஒரு குழந்தை போல் பார்த்து கொள்ளுங்கள். நான் இல்லை என்றால் அவள் சரியாக உணவு சாப்பிட மாட்டாள். அந்த சமயத்தில் அவளை எப்படியாவது உணவு சாப்பிடும்படி செய்யுங்கள். அவள் கடைசி காலத்தில் அவள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். இதுவே எனது கடைசி ஆசை அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருந்ததை படிச்சதும் ராஜேஷே அறியாம அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. கலங்கிய கண்களோடு ராஜேஷ் முதியவரை நிமிந்து பாக்குறான். சரி தம்பி, நான் தபால் அலுவலகத்துக்கு வேற போகணும். இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு நேரா இங்க வங்கிக்கு வந்துட்டேன். மீதி இருக்க பணத்தை என் மனைவி பேர்ல போட்டுட்டு வேறவா வீட்டுக்கு போகணும். எனக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னபடியே தன் கையில இருந்த துண்டு எடுத்து தன் வேர்வைகளை தொடச்சபடி அங்கிருந்து நகர்றாரு அந்த முதியவர். இதை கேட்ட ராஜேஷுக்கோ தன் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. வார்த்தைகள் வெளிவராம ஸ்தம்பித்து போய் நிக்கிறான். இந்த முதுமை காலத்திலயும் மனைவி மீது இவ்வளவு காதலா? இதுதான் உண்மையான தாம்பத்தியத்தின் அழகு. குழந்தை பிறக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக
தன் மேல அன்பாவும் பாசமாவும் இருக்கிற மனைவிய இத்தனை நாளா காயப்படுத்திருக்கோமே அப்படிங்கறத நினைச்சு ராஜேஷ் ரொம்பவும் மனசொடைஞ்சு போறான். அன்னைக்கு மாலை பொழுது வங்கியில இருந்து சீக்கிரமா கிளம்பின ராஜேஷ் கிச்சன்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்த தன் மனைவி கிட்ட, மீனா காலையில கோயிலுக்கு போனோம்னு சொன்னல, கிளம்பு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். ராஜேஷுடைய வார்த்தைகள்ல இனம் புரியாத காதல உணர்ந்த மீனா ரொம்ப சந்தோஷமா, இதோ ரெண்டே நிமிஷங்க நான் டக்குன்னு ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னபடியே ரொம்ப சந்தோஷமா கோவிலுக்கு கிளம்புறா. இதுவரை தன் கணவன் கிட்ட பாக்காத பாசத்தையும் அன்பையும் காதலையும் உணர்ந்த மீனா தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படவும் இல்ல. ராஜேஷும் தன் மனைவிய ஒரு குழந்தையா நினைச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத திருமண வாழ்க்கை தான் இந்த உலகத்திலேயே சிறந்த தாம்பத்தியமா கருதப்படுது. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.